பிரகலாதரை போல் அனந்தப்பனுக்கு அனுகிரகம். மறுநாள் காலை மிக உற்சாகமாக எழுந்த அனந்தப்பன் ஜமீன் வேலைகளை எல்லாம் சீக்கிரமாகவே முடித்து கொண்டு வீடு வந்தான். தன் தாயாரிடமும் தமக்கையிடமும் பூஜைக்கு வேண்டியதை எல்லாம் தயார் செய்ய சொல்லி ஸ்நான சந்தியாவந்தனங்களை தனக்கு தெரிந்தது போல் செய்து பூஜையை ஆரம்பித்தான். ஸ்ரீ விபுதேந்திரர் இருக்கையில் எங்கிருந்தாலும் நைவேத்திய நேரத்திற்கு அனந்தப்பன் ஆஜராகியிருந்ததால் நைவேத்தியத்தை யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இரண்டு சிறுவர்களை விட்டு ஒரு துண்டினை திரையாக பிடிக்கச் செய்தான். டேய், எக்காரணம் கொண்டும் நீங்கள் இருவரும் இப்பக்கம் திரும்பக்கூடாது என்றான் அனந்தப்பன். அவர்களும் சரி என்று தலையசைத்தனர். அனந்தப்பன் நைவேத்திய தட்டை எடுத்து சால கிராமத்தின் முன் வைத்து மணி அடித்து இந்தா இதை ஏற்றுக்கொள் என்று சொன்னான். சால கிராமம் வைத்த இடத்தில் அப்படியே இருந்தது. நைவேத்தியமும் தட்டில் அப்படியே இருந்தது. சுவாமிகள் கொடுத்தால்தான் ஏற்றுக்கொள்வாயா? என்னைத்தானே சுவாமிகள் இன்றிலிருந்து தர சொல்லி உன்னை என்னிடம் தந்து சென்றிருக்கிறார். இப்படி சாப்பிடாமல் இருப்பது முறையா? அப்போதும் சால கிராமக்கல் கல்லாக இருந்தது. ஓ, நீயாக எப்படி சாப்பிடுவாய்? உனக்கு கையாயிருக்கிறது, எடுத்து ஊட்டினால் சாப்பிடுவாய் என நினைக்கிறேன். சுவாமிகள் நைவேத்தியம் வைக்கையில் திரையிட்டிருந்ததால் நீ எப்படி சாப்பிடுவாய் என்பதை பாராமல் இருந்தேன். இதோ கையில் எடுத்து தருகிறேன். சாப்பிடு நரசிம்மா, சாப்பிடு. அனந்தப்பன் என்ன சொல்லியும் ஏது சொல்லியும் சால கிராமம் அப்படியே இருந்தது. சரி சரி, நீ சாப்பிடாவிட்டால் எனக்கும் சாப்பாடு இல்லை, நான் இப்படியே இருந்து சாகிறேன். இல்லை இல்லை, என்னால் ஏன் மற்றவர்களும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும்? நீ இப்போது சாப்பிட போகிறாயா இல்லையா? இல்லை என்றால் நீ வெறும் கல் தான் என்றால் நான் ஒரு காரியம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி மூலையில் இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து தன் தலையில் போட்டுக்கொள்வதற்காக அந்த கல்லை புரட்டிய போது கரகரவென்று ஒரு சப்தம் வந்தது. ஆனால் அது பாறாங்கல்லில் இருந்து வரவில்லை என்பதை உணர்ந்தான். மீண்டும் கல்லை நகர்த்தி தூக்கிய போது இன்னமும் சப்தம் அதிகமாக கேட்டதும் சட்டென்று திரும்பி பார்த்தபோது அனந்தப்பனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஸ்ரீ விபுதேந்திரர் தந்திருந்த அந்த நரசிம்ம சால கிராமம் ஆவென்று வாயை பிளந்து கொண்டிருந்தது. தா தா, எனக்கு நைவேத்தியத்தை தா என்று கேட்பது போல் இருந்தது. கையில் இருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு கையை அலம்பி கொண்டு வந்து நைவேத்தியத்தை எடுத்து அந்த சால கிராமத்திற்கு ஊட்ட அது சாப்பிட்டது. எது நடந்தாலும் திரும்பக்கூடாது என்பதால் திரைப்பிடித்த சிறுவர்களும் திரும்பி பார்க்கவில்லை. இதை முதலிலேயே செய்திருக்கிறாம் அல்லவா? என்னை இவ்வளவு தூரம் அழ வைத்து கல்லை தூக்கி தலையில் போட்டு கொள்ள முயற்சிக்க வைத்து அதன் பிறகு சாப்பிட்டிருக்க வேண்டியதில்லையே. இத்தனை நாள் அவரிடமிருந்து விட்டு திடீர் என்று என்னிடம் சாப்பிட பிடிக்கவில்லை போலிருக்கிறது. நாளையிலிருந்து இப்படி செய்யாதே, உடனே சாப்பிட்டு விடு, சரியா என்றவாறு அன்றைய பூஜையை முடித்து தானும் உண்டு மாலையில் மற்ற வேலைகளை கவனித்தான் அனந்தப்பன். அடுத்த நாள் முதல் நாளை போல் இல்லாது அந்த நரசிம்ம சால கிராமம் கொடுத்த உடனேயே நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் செய்து கொண்டதும் நான் நினைத்தது சரிதான். முதலில் கை மாறியதும் கொஞ்சம் முரண்டு பிடித்த சால கிராமம் மறுநாளிலிருந்து சரியாகிவிட்டது என அனந்தப்பன் ஸ்திரப்படுத்தி கொண்டான். இப்படியே வாரங்கள் மாதங்களாகி வருடங்களாகி ஓடிக்கொண்டிருந்தது. அனந்தப்பனும் வளர்ந்து வாலிபனானான். தக்கதொரு நங்கையை மனமுடித்து கொடிக்க இல்லறமும் சுகமாக சென்று கொண்டிருந்தது. முன்பிருந்த அனந்தப்பன் இல்லை இப்போது. எல்லா பூஜை முறைகளையும் நன்கு அறிந்து கொண்டு தனது ஜமீன் வேலைகளையும் பார்த்து கொண்டு சுவாமி பூஜையையும் வெகு விமரிசையாக நன்றாக செய்து கொண்டிருந்தார். வருடங்கள் பல கடந்த நிலையில் தனது காசி யாத்திரையை முடித்து கொண்டு ஸ்ரீ விபுதேந்திரர் சிவபுரத்திற்கே மீண்டும் வந்தார். முன்னை விட அதிக கோலாகலமாக ஸ்ரீ விபுதேந்திரரை வரவேற்றார் அனந்தப்பன். எல்லோரும் சுகம்தானே அனந்தப்பா? தாங்கள் வந்து சென்றதிலிருந்து தங்கள் அறிவுரைப்படி நடந்ததிலிருந்து எதற்கும் குறைவில்லை சுவாமி. எல்லாம் ஒழுங்காக நடைபெற்று வருகிறது. நித்தி பூஜைகளை கிரமமாக செய்கிறாய் என்று சொல். ஆமாம், முதல் நாள் தான் தாங்கள் தந்த சால கிராமம் அவ்வளவு சீக்கிரம் நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மிகவும் போராடி அதை சாப்பிட வைத்தேன். என்ன சொல்கிறாய் அனந்தப்பா? ஆனால் அடுத்த நாளிலிருந்து உடனேயே சாப்பிட ஆரம்பித்தது. நிஜமாகவா? ஆமாம், அதற்கான காரணத்தையும் நான் பின்னர் அறிந்து கொண்டேன். தக்க மந்திரங்களை சொல்லாததால் தான் அது முதல் நாள் உடனே சாப்பிடவில்லை. இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் அதற்கான மந்திரங்களை பண்டிதர்களிடம் கேட்டு சொன்னதில் அடுத்த நாள் பூஜை செய்தபோது எந்த முரண்டும் பிடிக்காமல் சால கிராமம் நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் செய்து கொண்டது. இன்றைக்கும் ஸ்வீகாரம் செய்யுமா?
என்ன சுவாமி இப்படி கேட்கிறீர்கள்? நான் ஒழுங்காக பூஜை செய்யவில்லையோ என சந்தேகிக்கிறீர்களா? உன்னை சந்தேகிக்கவில்லை, நீ சொல்வதை பார்த்தால். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? சரி சரி, பூஜைக்கு நேரமாகிறது, அதற்கு தயாராகும், நீயும் உடனிரு என்றதும் பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் ஆயிற்று. சுவாமிகளின் பூஜையை மற்றவர்கள் மெய்மறந்து பார்ப்பது போக அன்று சுவாமிகளே ஒருவித எதிர்பார்ப்புடன் பூஜைகளை செய்து கொண்டிருந்தார். நைவேத்திய காலம் வந்தது. ஸ்ரீ விபுதேந்திரர் அனந்தப்பனிடம், பாரப்பா, நைவேத்தியம் எல்லாம் வைத்தாகிவிட்டது, சீக்கிரம் உன் சாலக்கிராமத்தை ஸ்வீகாரம் செய்து கொள்ள சொல் என்றதும் தினமும் சொல்லும் மந்திரங்களை சொல்லி சாலக்கிராமத்திற்கு அருகில் நைவேத்தியத்தை அனந்தப்பன் எடுத்து சென்றும் அது வாளாவிருந்தது. என்ன நரசிம்மா, இன்றைக்கு முரண்டு பிடிக்கிறாய், சாப்பிடு. அப்போதும் அது வாய் திறக்கவில்லை. நடப்பதையெல்லாம் ஸ்ரீ விபுதேந்திரர் பார்த்தவாறு இருந்தார். சுவாமிகள் இருக்கிறாரே என்று சங்கோஜப்படுகிறாயா? அவர்தானே உன்னை எனக்கு தந்தார், சாப்பிடு என்று சொன்னபோது விபுதேந்திரர் அனந்தப்பனை ஆழமாக பார்த்தார். எப்படியெல்லாமோ கெஞ்சி கூத்தாடியும் அந்த நரசிம்ம சால கிராமம் வாயை திறக்கவில்லை. பின்னர் சாப்பிட்டதா இல்லையா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அதற்குள் சால கிராமம் இப்படி வாய் திறப்பதை, வாய் திறந்தது என்பதை எப்படி ஒப்புக்கொள்வது என்று சிலர் என்ன கூடுமல்லவா, அது குறித்து சிறிது பார்ப்போம். சால கிராமத்தால் பல மகிமைகள் நிகழ்ந்தது என்பதை ஒப்புக்கொள்ளலாம். வாய் திறந்தது என்பது ஏற்கக்கூடியதா? ஏற்கக்கூடியதுதான். அன்று பிரகலாதருக்காக, அவரது வேண்டுதலுக்காக, வாக்கிற்காக, இறைவன் இல்லாத இடமே இல்லை என்றதற்காக, இந்த தூணில் இருப்பானா என்று ஹிரண்யகசிபு கேட்டதும், எந்த தூணிலும் இருப்பார், சிறு துரும்பிலும் இருப்பார் என கூற, ஒரு தூணை அடிக்க அது பிளந்து, அந்த ஸ்தம்பம் பிளந்து ஸ்ரீ நரசிம்மர் வெளிப்படவில்லையா? ஒரு ஜட பொருளிலிருந்தே பகவான் வெளிப்பட்ட போது பகவானே சால கிராம ரூபமாக இருக்கையில் அந்த சால கிராமத்திலிருந்து தனது திருவாயை திறந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லையல்லவா? பிரகலாதருக்கு இருந்தது திடமான பக்தி. ஸ்ரீஹரியே எல்லாம், ஸ்ரீஹரியே எங்கும் என்கின்ற வரையறுக்கப்பட்ட பரிபூர்ண பக்தி. ஆனால் அனந்தப்பனின் பக்தியோ பாமரத்தனமானது. இறைவனை மிக மிக சாதாரணமாக தன் உடன் இருக்கும் ஒருவராக பாவித்த பக்தி. தான் எவ்வளவு மன்றாடியும் வாய் திறக்கவில்லையே எனும்போது தன்னையே மாய்த்து கொள்ள தயாராய் இருந்த பக்தி. இதை போன்ற பக்தியும் நம்பிக்கையும் வெகு அபூர்வம். முதலில் முரண்டு பிடித்து, பின்னர் இத்துணை நாட்கள் உண்டுவிட்டு, ஸ்ரீ விபுதேந்திரர் முன் உண்ணாமல் சண்டி பிடிக்கும் சால கிராமத்தை பார்த்து பார்த்து அனந்தபடிக்கு உள்ளமெல்லாம் பொங்கியது. முடிவு என்னாயிற்று? வாருங்கள், தொடர்வோம்.